எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுகிறேன். நம்ம சேனலில் நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். கொடூரமான க்ரைம் ஸ்டோரிஸ் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கோம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த க்ரைம் ஸ்டோரிஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமான க்ரைம் ஸ்டோரிஸை, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரிஸை, வேற ஃப்ளேவர் உடைய க்ரைம் ஸ்டோரிஸை நம்ம சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸை எடுத்துக்கோங்களேன். இந்த கேஸில் கொலை செய்யப்பட்டவனும் ஒரு கான்மேன், கொலகாரனும் ஒரு கான்மேன். கான்மேன்னா யாரு உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறனே, சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா, அந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் கதாநாயகன் தான் கான்மேன். அதாவது ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு, ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஏமாத்துறவன் தான் கான்மேன். சரி ஓகே, இந்த கேஸில் கொலை செய்யப்பட்டவனும் கான்மேனாக இருந்துக்கிட்டு போட்டோம், கொலையாளியும் ஒரு கான்மேனாக இருந்துட்டு போட்டோம். அதில் என்னப்பா வித்தியாசம், இதில் என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரைம் ஸ்டோரியோட கொலையாளியும் கொலை செய்யப்பட்டவனும் கான்மேனாக இருக்கிறது தான் இந்த க்ரைம் ஸ்டோரியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தனோட ஊர் பேர் தெரிஞ்சாலே ஒரு மர்டர் கேஸை சால்வ் பண்ணுறது பயங்கர கஷ்டம். இங்கே கொலையாளியோட ஐடென்டிட்டியும் தெரியாது, கொலை செய்யப்பட்டவனோட ஐடென்டிட்டியும் தெரியாது. லிட்ரலி தே டோன்ட் எக்ஸிஸ்ட், அவனுங்களோட உண்மையான பேரே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கேஸை எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணுச்சுன்றது தான் இந்த க்ரைம் ஸ்டோரி. ஹோட்டல் பெங்குவின், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டல்ஸ் இன் கல்கட்டா. இந்த ஹோட்டல் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, அந்த காலத்தில் கொல்கட்டாவில் இருக்க ஜாதுநாத் ரோடுக்கு யாருன்னா அட்ரஸ் கேட்டாங்கன்னா பெங்குவின் ஹோட்டலை தான் லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு கொல்கட்டாவில் ஃபேமஸான ஹோட்டல் அது. இந்த ஹோட்டல் எந்த ஏரியாவில் இருக்குன்னா, கொல்கட்டாவோட பாபு பசார் ஏரியாவில் இருக்கு. 2003 பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த ஹோட்டலில் இருந்து பாபு பசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போகுது. அது என்ன கால்னா, சார் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார், இந்த ஹோட்டலில் ஒரு கொலை நடந்திருக்கு. அடுத்த 5 நிமிஷத்தில் போலீஸ் அங்கே இருந்தாங்க. ரூம் நம்பர் 102 அங்கதான் ஆக்சுவலா கொலை நடந்திருக்கு. இது ஒரு டபுள் பெட் காட் உடைய ரூம். இந்த ரூம்ல ஆக்சுவலா யார் செக் இன் பண்ணிருந்தாங்கன்னா, 2 பேர் செக் இன் பண்ணிருந்தாங்க. ஒருத்தரோட பேரு சுமன் பிஹாரி, இன்னொருத்தரோட பேரு மோதிலால் ஷா. இவங்க 2 பேரும் பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருக்காங்க. இதுல மோதிலால் ஷா செக் இன் பண்ண அன்னைக்கே பிப்ரவரி 6ஆம் தேதியே ஈவினிங் ஹோட்டலை விட்டு வெளியே போனதா நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆனா அவர் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்குள்ள திரும்பி வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில பிப்ரவரி 7ஆம் தேதி ரூம் கிளீனிங் ஹோட்டல் ஸ்டாஃப் ரூம் பெல் அடிச்சிருக்காங்க, 102 ரூம் பெல் அடிச்சிருக்காங்க, யாருமே தரக்கல, எந்த சத்தமோ ரிப்ளையோ வரல. சரி மத்த ரூம்ஸ் கிளீன் பண்ணிட்டு திரும்பி வந்து 102 ரூம் பெல் அடிச்சிருக்காங்க, அப்பையும் எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கு பிறகு கதவை சத்தமா தட்டி இருக்காங்க, அப்பையும் எந்த ரிப்ளையும் வரல. உடனே டவுட் ஆன ஹோட்டல் ஸ்டாஃப் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, டூப்ளிகேட் சாவியை வச்சு ரூம் நம்பர் 102 திறந்தப்புறம் தான் தெரியுது சுமன் பிஹாரி கொல்லப்பட்டிருக்கான்ட்டு. போலீஸ்க்கு கிரைம் சீன் போன உடனே தெரிஞ்சிருச்சு, சுமன் பிஹாரிய கழுத்தை நெரிச்சு தான் கொன்னிருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எப்போவுமே ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுறது என்னன்னா, அந்த ரூமில் இருக்க கிளாஸ் ஐட்டம்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரூமில் ஒரு பீர் பாட்டில் இருந்துச்சு, அதை செக் பண்ணாங்க, மிரரை செக் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஆப்ஜெக்டில் தான் ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும். ஆனால் இட் வாஸ் அன் அன்லக்கி டே ஃபார் தம், அவங்களுக்கு கொலகாரனோட எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. அந்த ரூமில் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, அந்த நியூஸ் பேப்பரோட பேரு சங்பத் பிரதிடின். அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா அந்த நியூஸ் பேப்பரில் ஒரே ஒரு பேஜ் மட்டும் மிஸ்ஸிங். அது என்னைக்கு பப்ளிஷ் ஆன நியூஸ் பேப்பர்னா, பிப்ரவரி 6 பப்ளிஷ் ஆன நியூஸ் பேப்பர். போலீஸ் அந்த பிப்ரவரி 6 பப்ளிஷ் ஆன நியூஸ் பேப்பரை வாங்குறாங்க, அந்த நியூஸ் பேப்பரை கம்ப்ளீட்டா படிக்கிறாங்க, முக்கியமா மிஸ் ஆன பேஜை இன்னும் தரோவா படிக்கிறாங்க. பட் எந்த க்ளூவும் கிடைக்கல. அந்த ரூம்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ப்ராப்பரான க்ளூ என்னன்னா, சுமன் பிஹாரியோட பாக்கெட்ல ஒரு குட்டி டெலிபோன் புக் இருந்துச்சு, அதுல நிறைய பேரோட நேம்ஸ், அட்ரஸ், போன் நம்பர் இருந்துச்சு. அந்த டெலிபோன் புக்கை பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது, செத்தவன் சுமன் பிஹாரி கிடையாது, அவனோட பேரு தபன் தாஸ். ஹோட்டல் ரிசப்ஷன்ல வேற பேர் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ போலீஸ் அந்த டெலிபோன் புக்ல இருக்க ஒவ்வொரு போன் நம்பரா கால் பண்ணி
பண்றாங்க, ஒவ்வொரு அட்ரஸ்க்கா போய் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, தப்பன் தாஸ் ஒரு கான்மேன், தப்பன் தாஸ் ஒரு ஏமாத்துக்காரன், தப்பன் தாஸ் தான் அவனோட உண்மையான பேரான்னு கூட தெரியாது. இந்த டெலிபோன் புக்ல இருந்ததை கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் யாரோட கான்டாக்ட் நம்பர்னா, யாரோட அட்ரஸ்னா, இவனால ஏமாத்தப்பட்டவங்களோட கான்டாக்ட்ஸ், வருங்காலத்துல ஏமாத்தப்பட போறவங்களோட கான்டாக்ட்ஸ். இவனோட வேலையே என்னன்னா, மத்தவங்களுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்துவான். பேங்க்ல எனக்கு ஆள் தெரியும்பா, ஈஸியா உனக்கு லோன் வாங்கி தரம்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்துவான். இவங்க எல்லார்கிட்டயும் அட்வான்ஸ் பணம் வாங்குவான், எஸ்கேப் ஆவான். இதுதான் அவனோட வேலை. போலீஸ் இந்த விசாரணையை நடத்திட்டு இருக்க சமயத்திலேயே அட்டாப்சி ரிப்போர்ட் வருது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போலீஸ் நினைச்ச மாதிரிதான், தப்பன் தாஸ் கழுத்து நெரிக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்கான். இப்ப போலீஸ்க்கு தப்பன் தாஸ் எந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் யாரு தப்பன் தாஸ கொன்னாங்கன்னு தெரியணும்ல, அதனால போலீஸ் பென்குயினோட ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அவனை வச்சு கொலகாரனை ஸ்கெட்ச் பண்றாங்க. போலீஸ் கோட் தி ஸ்கெட்ச், பட் இந்த ஸ்கெட்சை வச்சு கொலகாரனை எங்க தேடுறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அந்த சமயத்துல 2003ல இந்தியால பல பகுதியில ஃபேமஸா போயிட்டு இருந்த ஸ்கேம் எதுனா, ரைஸ் புல்லிங் ஸ்கேம். இந்த ரைஸ் புல்லிங்ல நிறைய கான்மேன்ஸ் ஈடுபட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் கொல்கத்தாவை சுத்தியும் ரைஸ் புல்லிங்காகவே ஒரு குரூப் இருந்துச்சு, ஒரு கேங் இருந்துச்சு. இந்த கேங்கோட டார்கெட் எல்லாமே வில்லேஜஸ் தான், கிராமத்துல இருக்கவங்க தான். சதுரங்க வேட்டையில பாத்திருப்பீங்களே, அதே ரைஸ் புல்லிங் தான். என்ன இதுல கொஞ்சம் சின்ன வித்தியாசம், அந்த படத்துல கோடீஸ்வரர்களை ஏமாத்துவாங்க, இங்க இந்த கேங் ஏமாத்தினது எல்லாருமே கிராமத்து வாசிகள் தான், மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அந்த படத்துல வந்த மாதிரியே அவங்களோட பேராசை தான், அந்த பணத்தை நோக்கின பேராசை தான் அவங்களை ஏமாறச்சது. அதனால இந்த கேங்ல இருக்க ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலகாரனோட ஸ்கெட்சை காட்டி, இப்படி யாரையாவது பாத்திருக்கியான்னு கேக்குறாங்க. சில பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க. போலீஸால இந்த கேஸ ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியல. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, கொலகாரனை எந்த சைட் தேடுறதுன்னே தெரியல, எந்த திசையில தேடுறதுன்னே தெரியல. அவங்களுக்கு மிச்சம் இருந்த ஒரே ஆப்ஷன், திரும்பியும் பென்குயின் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் விசாரிக்கிறது தான். ஏற்கனவே தான் போலீஸ் பென்குயின்ல இருக்க ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் விசாரிச்சுட்டாங்களே, திரும்பியும் எதுக்கு விசாரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் ஒரு கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றது, அந்த கேஸ சால்வ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. இட்ஸ் எ கம்ப்ளீட் மைண்ட் கேம். ஒரு ஹோட்டல்ல தினமும் 100 பேர் வருவாங்க, தினமும் 100 பேர் வெளியே போவாங்க. அதுல இருக்க எல்லாரையும் எல்லாராலையும் இன்ச் பை இன்ச் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ உங்களுக்கு விட்னஸ் கிட்ட இருந்து கரெக்டான ஆன்சர் வேணும்னா, அந்த விட்னஸோட மெமரியை ட்ரிகர் பண்ற மாதிரி கரெக்டான க்வெஸ்சனை நீங்க கேட்கணும். சோ ரெண்டாவது வாட்டியும் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் விசாரிக்கப்படுறாங்க. இந்த வாட்டி போலீஸ்க்கு ஒரு நியூ க்ளூ கிடைக்குது. பிப்ரவரி 6 தேதி ரூம் நம்பர் 102 சிக்கன் பக்கோடா ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த சிக்கன் பக்கோடாவை சர்வீஸ் பாய் கொண்டு போய் கொடுக்கும் போது, அவங்க ரெண்டு பேர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை அவன் ஃபுல்லாலாம் கவனிக்கல. அந்த சர்வீஸ் பாய் கார்ல விழுந்தது, அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், சர்க்கஸ் என்ற வார்த்தை தான். சார், சர்க்கஸ் என்ற வார்த்தையை அடிக்கடி அவங்க பயன்படுத்தினாங்க சார்ன்னு சொன்னான். சோ அந்த சமயத்துல, அந்த காலத்துல 2003ல கொல்கத்தா பக்கத்துல இருந்த ஒரே சர்க்கஸ் ட்ரூப் லால் பசார் ஸ்லுத். உடனே போலீஸ் அந்த சர்க்கஸ் கம்பெனிக்கு போது அந்த கம்பெனில இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃபையும் விசாரிக்குது. போலீஸ் கிட்ட இருந்த ஸ்கெட்சில் இருக்க உருவத்தை அந்த கம்பெனி ஸ்டாஃப்ஸ் யாருமே பார்த்தது இல்ல. போலீஸ்க்கு மறுபடியும் ஒரு டெட் எண்ட். செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடா போலீஸ் வண்டியை திருப்பிட்டு அவங்களோட ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்த போலீஸ் எல்லாருமே செமையா டயர்டா இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி கேஸ் ஆரம்பிச்சு 1 மேல ஆயிடுச்சு, ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அந்த வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி போயிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ஆபீசர் சொன்னாரு, டீ கடை இருந்தா பார்த்தா நிறுத்துப்பா, டீ சாப்பிட்டு போவோம். டிரைவர் அதுக்கு என்ன சொன்னார்னா, சார் அடுத்த சர்க்கஸ் மோர் ஏரியா தான், அங்க நிறைய டீ கடை இருக்கும், அங்க நிறுத்துற சார் சொன்னாரு. வண்டிய சர்க்கஸ் மோர் ஏரியால இருக்க ஒரு டீ கடையில நிறுத்துறாங்க. எல்லாரும் டீ சாப்பிடுறாங்க. இந்த ஆபீசர் மைண்ட்குள்ள சர்க்கஸ் மோர் ஏரியான்ற வார்த்தை ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு. இந்த ரூம் நம்பர் 102 சர்வீஸ் பாயா போன பையனோட மைண்ட்ல ஏன் சர்க்கஸ் மோர் என்ற முழு வார்த்தையும் பதிவாகாம சர்க்கஸ் என்ற வார்த்தை மட்டும் அவன் ஞாபகத்துல இருந்திருக்க கூடாது. இம்மிடியா போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே சர்க்கஸ் மோர் ஏரியால இருக்க கிரிமினல் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அதுல மாட்டின வந்த பாபி முகர்ஜி அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் கொடுத்த ஸ்கெட்சோட எக்ஸாக்டா மேட்ச் ஆனா. ஒரு 1 போலீஸ் ட்ரீட்மெண்ட்லயே எல்லாத்தையும் ஒத்துக்க ஆரம்பிச்சான் பாபி முகர்ஜி. பாபி முகர்ஜி ரைஸ் புல்லிங் பண்ற ஒரு கான்மேன். அதனாலதான் ரைஸ் புல்லிங் கேங்ல இருந்தவங்க அவனை எங்கேயோ ஏற்கனவே பாத்திருக்காங்க. அந்த காலத்துல இன்னொரு ஒரு ஃபேமஸான ஸ்கேம் இருந்துச்சு, $1 billion நோட் ஸ்கேம். $1 billion அப்படி ஒரு நோட்டே அமெரிக்கா தயாரிக்கல, ஆனா அது ரொம்ப பிரெஷியஸான நோட். அந்த நோட்டோட மதிப்பு பல கோடின்னு பல பேரை ஏமாத்தி கான்மேன்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. தப்பன் தாஸ் ஆல்ரெடி தெரியும் பாபி முகர்ஜி ஒரு கான்மேன், ரைஸ் புல்லிங் ஸ்கேம் அவன் பண்ணுவான்னு. தப்பன் தாஸ் பாபி முகர்ஜி கிட்டே அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சான். தப்பன் தாஸ் சொன்னா, எனக்கு இந்த ரைஸ் புல்லிங் தொழில பெரிய பெரிய ஏஜென்ட்ஸ் எல்லாம் தெரியும், உன்கிட்டயோ இல்ல உனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்டயோ கரெக்டான ரைஸ் புல்லிங் மெட்டல் இருந்தா சொல்லு, அதை கோடிக்கணக்கில் நான் வித்து காட்டுறேன்னு சொன்னான். ஏன் நானே ஏற்கனவே வித்திருக்கேன்னு சொன்னான். அதுக்கு ஆதாரமா $1 billion நோட்டை காட்டினான். பாபி முகர்ஜிக்கு தெரியாது அது ஒரு ஃபேக் நோட்டுன்னு. ரெண்டு பேரும் பென்குயின் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினாங்க அந்த ரைஸ் புல்லிங் ஏஜென்ட்ஸை மீட் பண்றதுக்காக. தப்பன் தாஸோட ஐடியா என்னன்னா, இந்த ஏஜென்ட்ஸை மீட் பண்ணனா கொஞ்சம் நிறைய செலவாகும்னு சொல்லி ஏற்கனவே அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கி
வாங்கிட்டான். இந்த மாதிரி எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை பாபி முகர்ஜி கிட்ட இருந்து கறக்கிறது தான் அவனோட பிளான். பாபி முகர்ஜியோட பிளான் என்னன்னா, பாபி முகர்ஜிக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் யாருமே கிடையாதுன்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவன் தான் ரைஸ் புல்லிங்ல இருக்கானே, ரைஸ் புல்லிங் ஏஜென்ட்ஸ் யாரும் கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். எல்லாருமே ஏமாத்துறவங்க தான் அவனுக்கு தெரியும். ஆனா அவன் ஐடியா என்னன்னா, அவனுக்கு அந்த பில்லியன் டாலர் நோட் வேணும், அதை தப்பன் தாஸ் கிட்ட இருந்து அடிக்கிறது தான் அவனோட பிளான். இந்த ஒரு நோட் அடிச்சா போதும், லைஃபே செட்டில் ஆயிடும் நினைச்சான் பாபி முகர்ஜி. பென்குயின் ஹோட்டல்ல நம்ம எப்ப ஏஜென்ட்ஸை சந்திக்க போறோம்னு கேட்டான். அதுக்கு தப்பன் தாஸ் இன்னும் கொஞ்சம் செலவாகும்னு சொன்னான். பாபி முகர்ஜி இதையே சாக்கா வச்சு தப்பன் தாஸ் அடிக்க ஆரம்பிச்சான். தப்பன் தாஸோட கழுத்தை நெரிச்சான், தப்பன் தாஸ கொலை பண்ணான். அந்த ஹோட்டலோட ரூம் கீய அங்க இருந்த நியூஸ் பேப்பர்ல சுத்தி எடுத்துக்கிட்டான். அந்த $1 billion நோட்டையும் எடுத்துக்கிட்டான். அந்த ஹோட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆனான். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, போலீஸ் குற்றவாளியை பிடிச்சிட்டாலே அவன் கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கிட்டாலே கேஸ் முடிஞ்சிடாது. போலீஸ் அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கோர்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பரான எவிடன்ஸும் சார்ஜ் ஷீட்டும் இல்லைன்னா கேஸ் கோர்ட்ல நிக்கவே நிக்காது. அக்யூஸ்ட் ஈஸியா டாடா கட்டிட்டு வெளியே போயிடுவான். சோ அக்யூஸ்டால காய் நகர்த்தவே முடியாத மாதிரி எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க மாச கணக்குல உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட் தான், கேஸும் க்ளோஸ் ஆகாது, அன்ரிசால்வ்டாவே இருக்கும். சோ என்னென்ன எவிடன்ஸ் போலீஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா, பாபி முகர்ஜிய ஒரு பேப்பர்ல எழுத சொல்றாங்க. அந்த கையெழுத்தும் ஹோட்டல் பென்குயின் ரெஜிஸ்டர்ல இருக்க கையெழுத்தும் மேட்ச் ஆகிறத ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. அவன் பென்குயின் ஹோட்டல்ல இருந்து ஒரு ரூம் கீ எடுத்துட்டு வந்தால அதை இன்னும் பத்திரமா அதே பேப்பர்ல சுத்தி அவன் வீட்டுல வச்சிருந்தான், அதையும் எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. அந்த கீயும் எவிடன்ஸ் தான், அந்த February 6th பேப்பரும் எவிடன்ஸ் தான். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் February 7th போலீஸ் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பர் கிடைச்சதுன்னு சொன்னல, அதுல ஒரு பேஜ் மிஸ் ஆச்சுன்னு சொன்னல, அந்த மிஸ் ஆன பேஜோட இது மேட்ச் ஆச்சு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு பாபி முகர்ஜி தான் குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபிக்கிறாங்க. கோர்ட் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது. அண்ட் ஒன் மோர் திங், எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம், அந்த பில்லியன் டாலர் நோட் என்னடா ஆச்சுன்ற க்வெஸ்சன் இருக்கலாம். அது என்ன ஆச்சுன்னா, கொலை நடந்த அடுத்த சில நாட்கள்லயே பாபி முகர்ஜிக்கு தெரிஞ்சிருச்சு அது ஒரு ஃபேக் நோட் தானே, அதனால ₹1 கூட பிரயோஜனம் இல்லைன்னு பாபி முகர்ஜிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால உடனே அந்த நோட்டை கீழ்ச்சி போட்டான். கிரீட், பேராசை. ஒரு மனுஷனை எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணா கூட்டிட்டு போகும், அதுதான் கிரீட். அந்த மனுஷனை என்ன வேணா செய்ய வைக்கும், அதுதான் கிரீட். ₹1 கூட மதிப்பு இல்லாத ஒரு நோட்டுக்காக இது வரைக்கும் ஃப்ராட் கேசஸ்ல மட்டும் இன்வால்வ் ஆயிருந்த ஒருத்தனை கொலை செய்யற அளவுக்கு கூட்டிட்டு போறதுதான் கிரீட். So don't fall for it. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை, அதற்கான நேர்மையான உழைப்பையும் நேரத்தையும் செலவழிச்சு சம்பாதிக்கணும், அதுதான் நிலைக்கும். சம்டைம்ஸ் கிரைம் ஸ்டோரிஸும் மோரல் சொல்லித்தரும். நன்றி, வணக்கம்.